தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமா. நிப்பாடுங்கம்மா, நிப்பாடுங்கம்மா. என்ன சீரியல் உங்களை தஞ்சில் ரெண்டு? நிப்பாடுங்க கோமோ, நீ ஒழும்பு உழுவுபோ. உங்களோட பிரச்சனை நம்பி நீங்க செய்யற வேலை பிள்ளை. என்ன பிள்ளை? இது வடிகான்லா, வெள்ளம் தண்ணி வடிஞ்சோட தானே இது போட்டிருக்கி. அப்ப நீங்க நெருப்பு வைக்கிறீல குப்பையை கொட்டி சரியாது. தம்பி நீங்க ஆறால் இது எங்கட வடிகான எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கு. நாங்க குப்பை போடுவோம், பத்த வைப்போம், அதை நீங்க உங்களோட சொல்லி உரிமையோட பேசுறது மகா பெரிய தப்பு. இத பொதுவா நம்மடன்னு பேசணும். இதை நம்மடன்னு நினைச்சா இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க இந்த கான் உங்களோட வீட்டுக்கு முன்னால் இருந்தாலும் அண்ணா அரைக்கிற வீட்டு தண்ணி, அது கங்கலைக்கிற வீட்டு தண்ணி, அது கங்கலைக்கிற வீட்டு தண்ணி, எல்லா தண்ணியும் இதெல்லாம் போறலா? அப்ப நீங்க அதை மறைச்சு இங்க நெருப்பு வைக்கிறீங்களே, அவங்களுக்கு இந்த கான் சொந்தம், அவங்கள்ட்ட தண்ணி இதால போகணும் இல்லையா? இதுல தண்ணி தேங்கி உங்களோட வீட்டுக்குள்ள அனுப்பி நிறைய போகுது. இதை நீங்க யோசிக்கலையா? போதா குறைக்கு ரோட்டும் நிறையும், ரோட்டில் கூட பொதுமக்களுக்கும் பெரும் கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ இதால் பார தண்ணியை நீங்கள் பிளாக் பண்ணி தேங்கி அது உங்களோட வீட்டுக்குள்ளே எடுக்கிறதால டெங்கு, மலேரியா, கொலோரா, இன்னும் பல சொல்லுன நோய்களை எல்லாம் நீங்களே கூப்பிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதால் எங்களுக்கும் பாதிப்பு, ரோட்டலையும் போகலாம். இது போல பிறகு யாரும் செஞ்சால் நீங்கள் தட்டி கேட்கணும், கட்டாயம் நீங்கள் தட்டி கேட்கணும். போலீஸுக்கு சொல்லுங்க, பிரதி சபைக்கு சொல்லுங்க, உங்களோட ஏரியா பிஹெச்ஏ கிட்டையும் சொல்லுங்க. சொல்லி இந்த விஷயத்தை தட்டி கேடுங்க. அவங்க இதுக்குரிய நடவடிக்கை கட்டாயம் எடுப்பாங்க. நம்மளை நாம தான் பாதுகாக்கணும். வேலியில் போகிற ஓனான வீட்டுக்குள்ளே பிடிச்சி போட்ட மாதிரி தான் இந்த கேஸ். இப்போ பாருங்க, டோட்டலாக போகிற தண்ணியை பிளாக் பண்ணி வீட்டுக்கு எடுக்கிறதால பாரிய பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்காலத்தில் நமக்கு தான் நஷ்டம். வைத்தியசாலை போக வேண்டி வரும், பிரச்சனை வந்தால் நம்ம முகம் கொடுக்க வேண்டி வரும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் வளம்பல் பார்க்காது. நம்ம தான் நம்மளை திருத்திக் கொள்ளணும். உயிர் போனால் வராதே கடைசியில். இவ்வளோ நாள் மணிக்கு தெரியாமல் போயிட்டு சார், நீங்கள் எடுத்து சொன்னது ரொம்ப நன்றி. இதுக்கு பிறகு யாரும் இந்த காணுக்குள்ளே குப்பை போட்டு பற்ற வைக்காமல் பாதுகாக்க வேண்டியது எந்த கடமை சார? இது எந்த பொறுப்பு, எந்த கடமை? கண்டிப்பாக நான் செய்வேன். நமது தெருவில் அமைந்துள்ள வடிகான்களுக்குள் கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டுதல், அவற்றுக்கு தீ வைத்தல் போன்றன நட்பண்புள்ள குடிமக்களின் செயற்பாடுகள் அல்ல. வடிகான்களுக்குள் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதனால் வடிகான்கள் வெடிப்போற்று அவை சிதைந்து அவற்றின் பாவனை காலம் குறைந்து பிற்கால பாவனைக்கும் அவை உதவாமல் போகின்றன. இந்த வெடிப்புகளால் நீர்க்கசிவுகள் உண்டாகி நமது சுற்றுச்சூழலில் கிருமி கலந்த நீர் பரவி குடிமக்களாகிய நம்மை பெரிதும் பாதிக்கின்றன. வடிகான்களுக்குள் கழிவுகளை கொட்டுவதனால் ஏற்படும் கிருமிகளின் பெருக்கத்தினாலும் அதன் பரவுதல்களினாலும் நீரோட்டத்தின் போது நோய் தொற்றுக்கள் நம்முடைய பரவுகின்றன. வடிகான்களுக்குள் கழிவுகள் குப்பைகளை கொட்டுவதனால் நீரோட்டம் தடைப்பட்டு நீர் தேங்கி நின்று டெங்கு, மலேரியா போன்ற ஆட்கொல்லி நோய்கள் உருவாகின்றன. நாம் ஏற்படுத்தும் இந்த நீரோட்ட தடையினால் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, நோய் தொற்று என பல இன்னல்களுக்கு நாம் முகம் கொடுக்கின்றோம். குடிமக்களாகிய நாம் இவற்றை உணர்ந்து சுகாதாரமிக்க சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் கட்டிக்காக்க பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நமது வீடுகளில் அன்றாடம் சேரும் கழிவுகளை நம் ஒரு பிரதேச சபை, நகரசபை மற்றும் மாநகர சபை கழிவகற்றும் பிரிவினூடாக முறையாக அகற்றினால் பழகிக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நமது வீடுகளுக்கு முன்னால் அமைந்திருக்கும் வடிகான்களில் இயற்கையாக சேரும் குப்பை கூளங்களை நமது பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை கழிவகற்றும் குழுவினர் வரும்வரை காத்திராது நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் முன்னிற்க வேண்டும். நமது வீடுகளில் சேரும் உக்கக்கூடிய கழிவுகளை வீட்டின் பின்புறமாக குழியிட்டு சேதனை பசலையாக்கி வீட்டு தாவரங்களுக்கும் செடிகளுக்கும் பசலையாக பாவிக்கலாம். உக்காத கழிவுகளான கண்ணாடி பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மின்சாதன கழிவுகள் மற்றும் பொலித்தீன் போன்றவற்றை சிறிது சிறிதாக சேகரித்து சிறிது காலத்தின் பின் அவற்றை மொத்தமாக பொதியிட்டு கழிவகற்றும் பிரிவினரை அணுகி அவர்களினூடாக அகற்றிவிடலாம்.
குப்பைகளுக்கு தீ மூட்டுவதனால் அவை எரியும் போது நமக்கு ஒவ்வாத வாயுக்கள் வெளியாகி நமது சுவாச தொகுதியிலும் உடல் நலத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மேலும் இதனால் ஓசோன் மண்டலத்திலும் பாதிப்பு உண்டாகி உஷ்ணமான சூழல் நமக்கு உருவாகின்றது. நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க நாமே நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். சில வடிகான்களுக்கு மூடிடப்படவில்லை, அப்படி மூடிடப்பட்டிருந்தால் இவ்வாறு நடக்காது என்று நமது குடிமக்களால் சொல்லப்படுகின்றது. ஆம், சில வடிகான்கள் மூடியின்றி நிர்மாணிக்க பரிந்துரைக்கப்படுகின்றன என்பதே உண்மை. இந்த நிலையில் நமது தேசம், நமது சூழல், நமது பிரதேசம் என சிந்தித்து பொதுநலன் கருதி வசதி படைத்த நாம் இணைந்து குறிப்பிட்ட பிரதேச சபை, நகரசபை, மாநகர சபைக்கு தெரியப்படுத்தி மூடியிடப்படாத வடிகான்களுக்கு நாமே நமது பொருட்செலவில் மூடியிட்டு சமூக தொண்டாற்றவும் முடியுமே அல்லவா? முடியும் என நினைத்தால் முடியாது என்று ஒன்றும் இல்லை. முடியும் என நினைத்தால் முடியாது என்று ஒன்றும் இல்லை. முடியும் என நினைத்தால் முடியாது என்று ஒன்றில்லை. உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தேசம் இது செஞ்சது உனக்கு ஏராளம் இங்கே உண்டு. நீ என்ன செஞ்ச அதுக்கு உன்னை கேட்டு நீ பதில் சொல்லு. இது ஒரு செவன் ஸ்டார் ஊடக வலையமைப்பின் தயாரிப்பு.